வணக்கம். நான் மார்க்கபோதம் அம்பத்தூரில் பேசுகிறேன். இன்றைய தலைப்பான விவசாய இயந்திரங்களும் அதன் நன்மைகளும். ஸோ என்னோட அனுபவத்தை நான் சொல்கிறேன். நாங்கள் போன வருஷம் ஃபஸ்ட் டைமாக விவசாயம்னு இறங்கும்போது அந்த நிலத்தை போய் பார்த்துட்டு அங்கே இருக்கிற பண்ணையாளெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அவங்களோட எல்லாம் வயல்லாம் சுற்றி பார்த்து ஷெட்டு பம்பு ஹவுஸு எல்லாம் பார்த்தோம். பார்த்துட்டு அந்த லெவல்லேருந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பித்தோம். நிறைய கட்டமைப்பு வசதிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிட்டு வரோம். இதில் வந்து இந்த இயந்திரங்கள் அதன் நன்மைகள் அப்படிங்கிறதுல வந்து நாங்கள் இது வரைக்கும் கடந்து வந்த பாதையை நான் சொல்கிறேன். முதல்ல பண்ணையாளர்கிட்ட வந்து பேசும்போதும் சுற்றி பார்க்கும்போதும் கடப்பாறை மண்வெட்டி கத்தி இதுவே இல்லாமல் இருந்தது ஆக்சுவலாக. ஓகே, அப்புறம் அவங்ககிட்ட நாங்கள் ஆச்சரியமாக கேட்டோம், எப்படிங்க நீங்கள் வந்து ஒரு கத்தி இல்லாமல் ஒரு விவசாயி எப்படிங்க நிலத்தில் வருவீங்க அப்படின்னு கேட்டாக்கா அப்படி பார்க்குறாரு, அதெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் வாங்கினது வந்து இந்த கடப்பாறை மண்வெட்டி, அப்புறம் கத்தி வெட்டுக்கத்தி, அப்புறம் வந்து ஒன்று ரெண்டு பாண்டு இந்த மாதிரிலாம் வாங்கி மினிமம் பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணோம். அதில் அதுக்கு அடுத்தது வந்து பம்ப் ஹவுஸில் போனோம்னா அவங்களுக்கு வந்து சப்ளை இருக்கா இல்லையான்னு தெரியறதுக்கு கூட வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. ஸோ டெஸ்டரே அவங்க வந்து வச்சில்லை. டெஸ்டர் வேணும்னா கூட ஒன்று எலக்ட்ரிஷியன் வெயிட் பண்ணுவாங்க, இல்லை பவர் வர வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் டெஸ்டர் வாங்கிறது, அப்புறம் வந்து இன்சுலேஷன் டேப் வாங்குறது, இந்த மாதிரி பேசிக்கிலேருந்து நாங்கள் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் முதல் பயிர் வைக்கும்போது நெல் தான் போட்டோம். போடும்போது நாங்கள் வந்து இயற்கை விவசாயம் பண்ண ஆரம்பித்ததுனால ஃபஸ்ட்டு வந்து சாணக்கரைசல் தான் முதல்ல நாங்கள் தயாரித்து ஸ்ப்ரே பண்ணோம். அது பண்ணும்போது அதுக்காக வந்து நாங்கள் வந்து ஒரு பவர் ஸ்ப்ரேயர் வாங்கி அதை யூஸ் பண்ணி நாங்களே போட்டு பார்த்து யூஸ் பண்ணி பார்த்தோம். பண்ணி அது பண்ண உடனே அதில் முதல் முறையாக பண்ணும்போது கூட ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு வந்து பூச்சி தொல்லை வந்து ஆல்மோஸ்ட்டு நெல்ன்ற அளவில் தான் இருந்தது, இல்லவே இல்லைன்ற அளவில் தான் இருந்தது. ஸோ பவர் ஸ்ப்ரேயர் ஒன்று வாங்கினோம். அப்புறம் இப்போ வந்து ஒரு மேனுவல் ஸ்ப்ரேயரும் வாங்கியிருக்கோம். ஸ்ப்ரேயர் ரொம்ப அத்தியாவசிய தேவையாக இருந்ததுனால அது முதல்ல ரெண்டும் வாங்கினோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ ஸ்ப்ரிங்க்ளர் சிஸ்டம்ஸ், ரெயின்கன் இதெல்லாம் வாங்கியிருக்கோம். பைப்பிங் ஒர்க்கு வந்து பிளான் பண்ணி அட்வான்ஸ்டு டிசைன் ஸ்டேஜில் இருக்குது. முடிஞ்சவுடனே அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிடுவோம். ட்ரையல்லாம் போட்டு பார்த்துட்டோம். ஹெச்டிபி பைப்பு வச்சு ஒவ்வொருத்தருக்கு நிலத்துக்கு மேலேயே போட்டு ட்ரையல்லாம் பார்த்துட்டோம். இப்போ வந்து அண்டர் கிரவுண்ட் பைப் போட்டு அப்புறம் டேக் ஆஃப் லைன் எடுத்து அந்த மாதிரி அந்த இதுக்காக ஒர்க்கு பிளானிங் போயின்ட்டுருக்கு. ஸோ ரெயின்கன் ஸ்ப்ரிங்க்ளர் அடுத்தது வாங்கியிருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து அந்த உழவு இயற்கை விவசாயத்துக்கு மாடுகள் கண்டிப்பாக தேவைன்றதுனால வந்து மாடு நாங்கள் வாங்குகிற பிளான் இல்லாததுனால மாட்டு கொட்டகை வந்து நல்ல பெரிய அளவுலேயே நல்ல ஸ்ட்ராங்காக கட்டி நல்ல ஒரு சாய்வுதான தளம் அமைச்சு அதுக்கு தீனி போடுற ட்ரே அரேஞ்ச்மெண்ட்ஸு, கட்டர் அரேஞ்ச்மெண்ட்ஸு, அப்புறம் கோமியம் கலெக்ட் ஆகிறதுக்கு பிட் அரேஞ்ச்மெண்ட் இதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். நல்ல ஒரு வெளியில் வந்து அது தண்ணி குடிக்கிறதுக்கு நல்ல ஒரு பெரிய சைஸ் தொட்டி ஒன்று கட்டி அதுக்கு நிலத்தடி பைப் அமைச்சு அதை தொட்டி வச்சு தண்ணி வச்சு ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ மாடுகள் வந்து நிறைவாக தண்ணி குடிக்கிற வேண்டிய பேசிக் ஃபெசிலிட்டியே நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ அந்த ஏரியாவில் இருக்கிற மாடுங்க எல்லாமே வந்து கரெக்டாக நம்ம தொட்டிக்கு வந்து குடிச்சிட்டு போகுதுங்க. அதனால் அது பார்க்குறதுக்கும் மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து வயல் உழும்போது பலகை ஓட்டுறதுங்கிறது வந்து அந்த பலகை வந்து சரியில்லாமல் இருந்தது. அதனால் நாங்களே வந்து ஒரு நல்ல பலகை புதுசாக செஞ்சு அதில் கீழே 4 இன்ச்சு ஸ்டீல் பிளேட் வச்சு அந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கோம். இன்னும் மற்ற இதெல்லாம் இன்னும் போகலை. வரப்பு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரப் கட்டர் பிளான் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து டிராக்டர்லாம் வந்து ரெண்டு விதமான ஒப்பீனியன் இருக்கிறதுனால இன்னும் அதுக்கு போகலை. ஷப் கட்டர் மெயின் பிளான் வச்சுருக்கோம். மற்றபடி வேறு எதுவும் இம்மிடியேட்டாக வந்து பெரிய ப்ரியாரிட்டியில் இல்லை. ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒர்க்கு நடந்துகிட்டு இருக்கிறதுனால
பைப்பிங் ஒர்க்கு, கிணறு தூர் வாருதல், சுற்று சுவர் கட்டுறது இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் இன்னும் இயந்திரங்களில் வந்து இன்னும் போகலை. ஓகேங்களா, இது வரைக்கும் இந்த அளவு தான் நாங்கள் செஞ்சுருக்கோம். ஓகே, தேங்க்யூ. வணக்கம், நான் மார்க்கபந்து பேசுகிறேன், அம்பத்தூர்லேருந்து. இப்போ இந்த இயந்திரங்கள் வருகையில் நெல் சம்பந்தப்பட்ட விவசாயத்துக்கு நடவுலேருந்து உழவு நடவு, களப்பறிக்க கோனோவிடர், அப்புறம் நாற்று நடுற மிஷினு, அப்புறம் அறுவடைக்கு எல்லாத்துக்குமே மிஷின் வந்து வந்துருச்சு. பழக்கத்தில் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டுருக்கு. ஆனால் வேர்க்கடலையில் மட்டும் இன்னும் எந்த விதமான மிஷின்களும் இருக்க மாதிரி தெரியல, இல்லை பரவாயில்ல உபயோகத்தில் இல்லை. நாங்கள் வந்து உளுந்து பயிர் பண்ணும்போது அதில் களை எடுக்கிறதுக்கும் ரொம்ப கைக்களை தான் எடுக்க முடிஞ்சது. ஏன்னா வந்து தூவி தான் விதைச்சோம், வந்து கைக்களை தான் பண்ண முடிஞ்சது. அதில் வந்து அந்த களை எடுக்கிறதுக்கு எந்த விதமான எந்திரங்கள் உபயோகிக்கணும், இல்லை எந்த விதமான நடவு பண்ணால் அது பண்ண முடியும். அப்புறம் வந்து அறுவடை பண்ணிவிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், நெல் அறுவடை மிஷின்லேயே அதை போட்டு பருப்பு பிரித்தோம். உளுந்து பருப்பை வந்து அந்த காய வச்சதுலேருந்து பிரித்தோம். அது மாதிரி வேர்க்கடலையில் வேறு என்ன எந்திரங்கள் உபயோகத்தில் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா என் வேர்க்கடலை நாங்கள் வந்து ஒரு முறை பயிர் பண்ணோம். மன்னிக்கணும், அந்த பதிவில் நடுவில் ஃபோன் கால் வந்துருச்சு. நாங்கள் வேர்க்கடலை வந்து போட்டிருந்தோம். போட்டிருந்ததில் வந்து முதல் முறையாக போடுறதுனால வந்து அதில் நிறைய தப்பு பண்ணியிருந்தோம். அதே நேரத்தில் வந்த ஈல்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது. அதில் வந்து களைப்பறிக்கிற செலவும் ப்ளஸ் வந்து அறுவடை பண்ணும்போது பண்ண செலவு, அது காய் பிரிக்கிறதுக்கு வந்த செலவு, அதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. அது வந்து நிறைய ஈல்டு வந்திருந்தாக்க ஒருவேளை அது தெரியாமல் இருந்திருக்கலாம். ரொம்ப ஈல்டும் கம்மியாக இருந்ததுனால ரொம்ப பிரச்சனையாக இருந்தது. சில கழனிலெல்லாம் ஒன்றுமே வரல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் வந்து வேர்க்கடலைக்கு வந்து விதைக்கிறது, அப்புறம் களை பறிக்கிறது, அப்புறம் வந்து அறுவடை, இது மூணுத்துக்கும் வந்து எந்த மாதிரி மெத்தடில் பயிர் பண்ணோம்னா நம்ம வந்து எந்திரங்களை உபயோகிக்க முடியும், இல்லை அந்த மாதிரி எந்திரங்கள் வந்து உபயோகத்தில் இருக்கான்றதை கொஞ்சம் சொல்லணும். தேங்க்யூ. வணக்கம் மார்க்கபந்து சார், நான் புருஷோத்மன் சார், அச்சர்பாக்கத்துலேருந்து பேசுகிறேன். நீங்கள் அந்த வேர்க்கடலையை பற்றி கேட்டிருந்தீங்க இல்லையா, வேர்க்கடலைக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சீட்ரில் வந்து யூஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா, அதாவது தெரிஞ்ச கரெக்டான டிரைவராக ஓட்டினார் அப்படின்னா, கரெக்டாக சால் பிடிச்சி ஓட்டினார்னா கரெக்டாக ஓட்டும் சார். அது அதில் வந்து அந்த கரெக்டான கேப்பில் வந்து நீங்கள் நார்மல் பவர் வீடர் மாதிரி உள்ள ஒரு வீடரே போட்டு கூட நம்ம களை எடுத்துக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி பிளேடு செட் பண்ணிவிட்டு நம்ம களை எடுத்துக்கலாம். போடுறதுக்கும் பார்த்திங்கன்னா சீட்ரில் ஆகிடுச்சு, நடவு நடுறதுக்கு சீட்ரில் ஆகி போச்சு, களை எடுக்கிறதுக்கு பவர் வீடர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அறுவடை பண்ணுறதுக்கு, அறுவடை பண்ணுறதுக்கான இயந்திரம் இருக்குது சார். அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம மஞ்சள் அறுவடை பண்ணுற மிஷின் மாதிரியே தான் இருக்கும். அதுவும் அதே சேம் கான்செப்ட் தான், மஞ்சள் உருளைக்கிழங்கு இதெல்லாம் பண்ணுற கான்செப்ட் தான் இதுவும். இது வந்து பவர் ட்ரில்லர்லேயே கூட ஃபிட் பண்ணுற மாதிரி மாடல்லாம் கூட இருக்குது சார். வேரோட பிடுங்கிறதுக்கு, பிடுங்கி அதை அப்படியே ஒரு ஒரு வைப்ரேட்டர் மாதிரி இருக்கும். அந்த வைப்ரேட்டரில் போகும்போது என்ன ஆகும்னா அந்த மண்ணெலாம் கீழே வந்துடும், செடி தனியாக வந்துடும். இதை மாதிரியான ஒரு மிஷின் இருக்குது சார். பட் இதெல்லாம் ஃபெயில் ஆகிடுது. ஃபெயில் ஆகிற ரீசன் என்னென்னா, இப்போ உருளைக்கிழங்குலாம் பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் ஈஸியாக பேர்ந்து வந்துடுது. இது வந்து பொடி பொடியாக கடலை வந்து சின்ன சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, அதனால் இந்த மிஷின் வந்து கரெக்டாக நீங்கள் ஓட்டலை அப்படின்னா அந்த கடலெல்லாம் உள்ளே போயிடும். செடி வந்து செடியோட வேருக்கு பாதி கட்டை பிடிங்கிடும். ஸோ பாதி கடலை உள்ளே போயிடும், பாதி கடலை வெளியே வந்துடும். ஸோ இதுக்கான சக்ஸஸ் ரேட்டு வந்து கொஞ்சம் கம்மி, அதனால தான் இப்போ அது யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. அது ஒன்று. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா செடியிலேருந்து பிரித்தெடுக்கிறதுக்கான இயந்திரம் கேட்டிங்க, அதுவும் இருக்குது சார். அது வந்து நம்ம கவர்மெண்ட்லேயே, நம்ம அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிலேயே நிறைய வச்சுருக்காங்க, நிறைய மாடல்ஸ் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா சின்ன ட்ரம் மாதிரி இருக்கும், ஒவ்வொரு செடியாக நீங்கள் அதில் காமிச்சிங்கன்னா பிச்சு எடுக்கிற மாதிரி ஒரு மிஷின் இருக்குது. செடியை அள்ளி போட்டிங்கன்னா அது தனித்தனியாக பிரித்து தர மாதிரி இருக்குது. இல்லை பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா த்ரெஷர் டைப்லேயே ஒன்று இருக்குது. த்ரெஷர்னால் அந்த ப்ரைவேட் கம்பெனி பார்த்தா அந்த வலசு மணின்னு ஒரு கம்பெனி இருக்குது, அதெல்லாம் பார்த்திங்கன்னா வேர்க்கடலையை தனியாக பிரித்து கொடுத்துரும்.
ஆனால் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரேஷியோ வந்து சக்ஸஸ் ரேஷியோ வந்து ரொம்ப கம்மி சார். ஸோ அதனால்தான் அதை எதுவுமே வந்து பாஸ் ஆகலை, எல்லாமே ஃபெயில் தான். அது அந்த மாடல் இந்த செடியிலேருந்து காய் பிரிக்கிற மிஷின் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆகிடுச்சு. ஒன்றே ஒன்று மட்டும் அந்த ஈரோடு சைடில் வந்து ஒருத்தர் பண்ணியிருந்தார், இந்த ட்ரம் மாதிரி இருக்கும் அதில் கம்பி கம்பியாக வச்சு வெள்ளடிச்சிருப்பார். அந்த ட்ரம் வேகமாக சுற்றும் போது என்ன பண்ணால், நீங்கள் அந்த செடியை கொண்டு போய் தலைகளை காமிச்சிங்கன்னா அந்த காயை வந்து அதில் போடுற மாதிரி காமிச்சிங்கன்னா அது போகிற ஃபோர்ஸில் அந்த காயை பிச்சு எடுத்துரும். இது வந்து அந்த காலத்தில் பண்ணுற முறை தானே. அது நம்ம சைட்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சைடுன்னு சொன்னால் இந்த வந்தவாசி திண்டிவனம் இந்த சைடு மதுராந்தகம் இந்த காஞ்சிபுரம் இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுவாங்கன்னா, இது மாதிரி இந்த அந்த கடலையை வந்து கீழே ஒரு பள்ளம் தோண்டிட்டு அது மேலே ஒரு கட்டை மாதிரி வச்சுட்டு இன்னொரு குச்சி மாதிரி வச்சு அதை அடிப்பாங்களாம். ஸோ அந்த ஃபோர்ஸில் அடிக்கும் போது என்ன ஆகும்னா அந்த கடலாம் பிச்சின்னு அந்த பள்ளத்தில் ஊந்துடும். அது என்ன, அதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கிற தும்பு தூசியெல்லாம் அந்த இலைகளை காஞ்சி போனது அந்த செடியில் இருக்க இலைங்க அதெல்லாமே அந்த அடிக்கிற வேகத்தில் அதெல்லாமே கீழே ஊந்துடும். ஸோ நீங்கள் ஒரு வாட்டி அதை தட்டி எடுத்து திருப்பி ஒரு வாட்டி அதை வந்து இது பண்ணணும், தூத்தணும். தூத்தினா தான் அந்த இலைகளெல்லாம் போயிடும், அதுக்கப்புறம் நீங்கள் காய வச்சு எடுத்துக்க முடியும். ஸோ இந்த வேர்க்கடலை ஒரு பெரிய பிரச்சனையாக தான் சார். நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மூணு அன்னக்கூடை எடுத்தாங்கன்னா ஒரு அன்னக்கூடை அவங்களுக்கு கொடுத்துடணும். அதில் அது போக நீங்கள் கீழே கொட்டுறாங்க பார்த்தீங்களா அல்றதுக்கு காயை, அந்த காயை அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. வேர்க்கடலில் பெரிய பிரச்சனை, அந்த லேபர் பிரச்சனை இல்லை, இது ஒரு பெரிய பிரச்சனை. அதாவது பாதி முக்கால் ஒரு நம்மளோட பாதி லாபத்தை அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க அந்த காய் பறிக்கிறதுல மட்டுமே. பெரிய டிஸ்அட்வான்டேஜ் சார். நான் போனேன் இப்போ தான் நாங்கள் அறுவடை பண்ண ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி, நான் அந்த டைமில் எவ்வளோ தேடி பார்த்துட்டேன் மிஷின். அந்த டைமில் தான் ஒரு பசுமை இடனில் வந்த ஒரு மிஷினை பார்த்துட்டு நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு அவங்க சொன்னாங்க அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி வழியாகவே ஒரு மிஷின் தராங்க, அது வந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 120,000 ரூபா, சப்சிடி போக 60,000 ரூபாய்க்கு தரேன்றாங்க. பட் ஆனால் அது அவங்களே சொல்கிறாங்க ரேஷியோ கொஞ்சம் கம்மிங்க, காய் அடிபடும், இல்லைடா ஒரு சிலர் தான் பார்த்தீங்கன்னா பிக்காமே ஓடிடும், செடியோட அப்படியே முழுசாக ஓடிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை பற்றி இன்னும் ஃபுல் டீட்டெயிலில் எனக்கும் தெரியல சார். நம்ம குழுவில் தான் யாராவது யூஸ் பண்ணாங்கன்னா கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். அது ஃபோட்டோ தேடினா அதுக்கப்புறம் அந்த பசுமையுடனோட காப்பி எந்த வீக்கில் வந்ததுன்னு தெரியல. நான்லாம் விட்டுட்டேன் அந்த அந்த பேஜ் எடுத்து போட்டுட்டு நான் உடனே கேட்கணும் நினச்சிருந்தேன் நம்ம குரூப்பில். பார்ப்போம் சார், நான் தேடி பார்க்குறேன், அது கிடச்சிதுன்னா நான் போஸ்ட் பண்ணிவிட்டு அதை கேட்டு பார்க்குறேன். நம்ம குரூப்பில் யாராவது யூஸ் பண்ணாங்கன்னா அது சாதக பாதகங்களாம் நம்மளுக்கு தெரிய வரும். நன்றி சார். ஐயா வணக்கம். ஐயா திருநாவுக்கரசுங்க, பெரம்பலூர் மாவட்டத்திலேருந்து. நிலக்கடலை விதைப்பு செய்கிற இயந்திரம் நம்மிடம் இருக்குங்க, அது விதைப்பு மட்டும்தான் செய்ய முடியும். அதுவும் கொஞ்சம் பெரிய வயலாக இருக்கும், அட்லீஸ்ட்டு 40% அந்த மாதிரி இருக்கணும். அப்படி இல்லைன்னா வயல் வந்து செவ்வக வடிவில் இருக்கணும். அந்த மாதிரி வயலுக்கு தாங்க பெஸ்ட்டு அந்த வண்டி ட்ரைவ் பண்ணி போடுறது. அடுத்தபடியாக அது நல்ல சமமாக ரொட்டவேட்டர் ஓட்டி தான் போடணுங்க, வயல் மேடு பள்ளமாக இருக்கக்கூடாது. அந்த பெட்டிக்குள்ளே பருப்பு கொஞ்சம் ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு ஏக்கருக்கு 50 கிலோ பருப்பு நம்ம விதைப்பு செய்யணும் டிராக்டர் மூலயமா. 40 மணலாம் 60 மணலாம் நம்ம ஃபிக்ஸடாக 50 kg போடுறோம். அதில் அப்படி பண்ணும்போது ஒரு 5-6 kg எக்ஸஸாக பருப்பு இருக்கணும். அந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு டிராக்டரில் ஈஸியாக இது பண்ணலாம். அடுத்தது வந்து களை வெட்டுவதற்கு வாய்ப்பு இல்லைங்க, அது அரைக்கு ஒரு செடி விழுந்துடும். அப்படிங்கும்போது களை வெட்ட வாய்ப்பு மிகவும் குறைவு. நிறைய ட்ரையல் பேஸில் தாங்க இருக்குது அறுவடை இயந்திரங்கள், நிறைய அறுவடை இயந்திரம் ட்ரையல் பேஸில் இருக்குது. இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணோன்னு நிலக்கடையில் வரல, நிறையா இல்லை ட்ராபேக்ஸ் இருக்குது. ஸோ இன்ஃபர்தராக வரும்னு நினைக்கிறேன். அசோக் ஐயாலாம் இடையில ஒரு டைம் சொல்லியிருந்தாங்க லாஸ்ட் இயர் அறுவடை மிஷின் பற்றி, அதை பற்றி கூட பேசினேன். ட்ரையல் பேஸில் தான் இருக்குனாங்க, அப்புறம் அப்படியே விட்டாச்சிங்க. இந்த மாதிரி இருக்குது.